இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ண போறேன்னா, ஐயோ காமிச்சிட்டேன்னே தெரியாம சை சை மறந்தே போயிட்டேன், இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன், கடைசியில எப்படி பண்ணிவிட்டேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும், என் கையில இருக்க வாட்ச் வந்துட்டு ஓடலப்பா, நின்னு போச்சு. வாட்ச் எப்படிடா ஓடும் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துடாதீங்க, திடீர்னு என்னன்னு தெரியல ஆன் ஆகவே இல்லை. அதனால போட் பிராண்ட்ல கால் பேசுற மாதிரி ஒரு வாட்ச் வாங்கினேன். வாட்ச் வாங்கினேன் எனக்கு செம்ம சர்ப்ரைஸ், கூட இதெல்லாமடா தருவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நான் எந்த பொருளை ரெக்கமெண்ட் பண்ணாலும் என் மனசுக்கு தெரிஞ்சு நான் ஏமாறக்கூடாது, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் ஏமாறக்கூடாது அப்படின்ட்டு தான் ஒரு பொருளையே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். வாட்ச் டேமேஜ் ஆக கூடாதுன்னு கட்டையா ஏதோ பட்ட மாதிரி எல்லாம் கொடுத்து வச்சிருக்கானுங்க. இது எப்படி எடுக்கிறதுன்னு தெரியலையே, டேய் என்னடா பின்னாடி வழியா இழுத்தாலும் வரமாட்டேனுது, இது என்ன மேல விரல் போற மாதிரி ஓட்ட இருக்கு அப்படின்ட்டு மேல கை வச்சு இழுத்தம்பா. அதுக்கப்புறம் வந்துருச்சு, மட்டும் இல்ல இந்த உலகத்துல 99% ஆஃப் த பீப்பிள்ஸ் யாருமே கூட வர பேப்பர் எல்லாம் படிச்சு பார்க்க மாட்டோம். அப்படி இருந்தும் ஏன்னே தெரியல இத்தனை குடுக்கறீங்க, ஏன்டா இப்படி எல்லாம் பண்றீங்க? Realme வாட்ச், போட் வாட்ச், இந்த ரெண்டு வாட்ச்ல எந்த வாட்ச் செம்மன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு போட் நல்லா இருக்குப்பா.